அன்பு சகோதரிகளே, இந்த அக்குரணை நகரத்தை பொறுத்த மட்டில் எதிர்வருகின்ற அரசாங்கம் அமைச்சர் ஹலீம் அவர்கள் உடனே அனுசரணையோடு நான்கு முக்கியமான விஷயங்களில் மிக பெரிய அபிவிருத்தி திட்டங்களை இந்த நகரிலே அறிமுகப்படுத்துவது என்ற விஷயத்தில் மிக முக்கியமாக இந்த பிங்காவய வெள்ள பிரச்சினை அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறோம். அதை அடுத்து வரும் 2 வருஷங்களுக்குள் முடித்து தருவது மாத்திரமல்ல, இந்த அக்குரணை மத்தியில் இருக்கிற மார்க்கெட் கட்டிடம் புதுமையாக புதிய கட்டிடமாக அதை முடித்து தருகிற பணியை நகர அபிவிருத்தி அதிகார சபை பொறுப்படுத்தி செய்யும் என்கிற நல்ல செய்தியை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். அதை ஜன இந்த பிரதம மந்திரி இருக்கிற இந்த மேடையில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அதற்கென்ற ஒதுக்கீட்டை பெற்று அதை செய்து முடிக்கின்ற பணியை நானும் அமைச்சர் ஹலீம் அவர்கள் மிகச் சிறப்பாக செய்து தருவதை ஒரு வாக்குறுதியாக உங்கள் மத்தியில் விட்டுச் செல்ல விரும்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று அதாவது நான் அக்குரணை பிரதேச சபையின் தவிசாளர் ஸ்ரீஹரி மாதுதீன். இன்று நான் பொதுஜன பெரமுனவின் முக்கிய உறுப்பினரான பெசில் ராஜபக்ஷ அவர்களுடன் வந்து ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்டு எமது ஊரின் முக்கிய தேவைகள் இரண்டினை அவர்களுக்கு அவர்களிடம் எனது கோரிக்கையாக வைத்து எதிர்வரும் தேர்தலிலே பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி அமைச்சகர் கோட்டாபி ராஜபக்ஷ அவர்களுக்கு எமது ஆதரவினை உத்தியோகபூர்வமாக தெரிவித்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் முன்வைத்த 2 கோரிக்கைகளாவன, முதலாவது அக்குரணை நகரை அண்மைய பிரதேசங்களிலே அடிக்கடி ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான ஒரு முடிவினை அதற்குரிய வேலை திட்டங்களை செய்து தர வேண்டும் என்பதும், இரண்டாவது அக்குரணை நகரிலே அமைந்துள்ள எமது மார்க்கெட் கட்டிடத்தினை நவீனமயப்படுத்தி ஒரு சிறந்த கட்டிடமாக மாற்றி அமைப்பதுமே எமது கோரிக்கை. இந்த இடத்தில் நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள வேண்டும், என்று முஸ்லீம் தலைமைகள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய சொந்த சுகபோகங்களில் அக்கறை செலுத்தக்கூடிய அரசியல் தலைமைகள் இருந்து நாம் எமதுக்கு எந்த விதமான ஒரு தனிப்பட்ட எந்த ஒரு கோரிக்கையை முன்வைக்காமல் எமது ஊரின் வளர்ச்சிக்கும் அல்லது ஊரின் முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய 2 தேவைகளை முன்வைத்து நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அபேட்சகரை ஆதரிக்க நாங்கள் எமது உடன்பாட்டினை தெரிவித்துள்ளோம்.